தமிழர் மரபு அழகு மூன்றுல கரகாட்டம் குறித்து விவரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, கரகாட்டம் கரகம் நீர்ப்பானை நடனம் தமிழர்களுடைய ரொம்ப பாரம்பரிய ஆட்டங்களில் இது ஒன்று. தலையில் கரகம் வைத்து ஆடுற ஆட்டம் இந்த கரகாட்டம். தொல்காப்பியத்தில் இதை நூலே கரகம் முக்கோல் மனையே அப்படின்ற நூற்பாவில் கரகம்ன்ற சொல் துறவிகள் வைத்திருக்கும் நாலு பொருள்களில் ஒன்று அந்த கமண்டலத்தை குறிக்கிறது. எட்டு தொகைகளில் ஒன்றாகிய புறநானூற்றில் நீரர வரியா கரகத்து அப்படின்னு வருது. இதுக்கு குண்டிகை என ஆசிரியர்கள் பொருள் கூறுகின்றனர். குண்டிகை என்பது கரகம் போல வாய்ப்புறம் குவி ஒரு கலத்தை ஒரு பாத்திரத்தை குறிக்குது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூட்டம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல விதங்களில் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில் வச்சபடி சமநிலை கரகாட்டம் ஆடுறாங்க. இந்த மாரியம்மனை புகழ்ந்து பாடிய பண்டைய நாட்டுப்புற நடனம் மதுரை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கோவில் திருவிழாக்களில் கரகாட்டத்தோடு காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை அப்படின்னு பல்வேறு நடனங்களும் நடைபெறுது. இந்த கரகம் அமைக்கப்படும் முறை அப்படின்னு பார்த்தா, அலங்கரிக்கப்பட்ட ஒரு சொம்பு இல்லைனா பித்தளை குடத்தை தலையில் வச்சுட்டு நையாண்டி மேலே இசைக்கு ஏற்றவாறு குடம் கீழே விழாதவாறு பெண்கள் மான்கள் எல்லாருமே ஆடும் ஆட்டம் தான் இந்த கரகாட்டம். கரகம் என்ற வார்த்தைக்கு கமண்டலம், பூக்குடம், கும்பம், செம்பு, நீர்க்குடம் போன்ற பல அர்த்தங்களும் உண்டு. இந்த கரகாட்டத்திற்கு 3 கிலோ எடையுள்ள செம்புக்குள்ளார 3 அல்லது 4 கிலோ மண்ணோ அரிசியோ இட்டு 1 ரூபாய் நாணயத்தையும் அதுக்குள்ளே வச்சு கரக செம்பு தயாரிப்பாங்க. கரகங்கிறது விதை பாதுகாப்பின் ஒரு அங்கமாகவும் இருந்து வந்திருக்கு. கரகத்தில் உள்ள விதைகள்லாம் வச்சுட்டு அதை வழிபட்டு அந்த விதைகளை வந்து முளைப்பாரி அப்படின்னு அழைப்பாங்க. அந்த விதை தேர்வு முறைக்கு அனுப்பி வைக்கும் இந்த கலாச்சாரம் நீண்ட காலமாக இருந்து வருது. ஒரு விதத்தில் விதைகளை கரகத்தின் வழியாக வழிபடும் முறை என்றும் இதை சொல்லலாம். இந்த செம்புல வாய்ப்பகுதியை தேங்காவில் மூடுவதுக்குன்னே கட்ட வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி டோப்பா எனப்படும் குடையை இதன் மேல் பொருத்தி வைப்பர். குடையின் மேலே கிளி, அன்னம், புறா போன்ற தங்க பறவை உருவம் இருக்கும். தெய்வ வழிபாட்டிற்கு ஆடும் கரகம் சக்தி கரகம் என்றும், தொழில்முறை கரகத்தை ஆட்டகரகம் என்றும் சொல்வர். இப்போ தோண்டி கரகம் என்றால் மண்ணால் செய்யப்படுவது, பித்தளையால் செய்யப்படுவது செம்பு கரகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. முன்னாடி ஆண்கள் பெண் வேடமிட்டு ஆடியதை தற்போது பெண்களே ஆடுகின்றனர். இந்த ஆட்டத்துக்கு நையாண்டி மேளம், சிறிய உடுக்கை, பெரிய உடுக்கை, கத்துக்குழல், செண்டை, பறை இதெல்லாம் இசைக்கப்படுது. நாதஸ்வரத்தில் பாடல் வாசி மேல முழக்கம் அந்த இசைக்கு ஏத்த கரகாட்ட கலைஞர்கள் ஆடுவாங்க. இப்போ கரகாட்ட வகைகள், சக்தி கரகம் அப்படிங்கிறது பக்தி கலந்து கோயிலில் ஆடுறது. ஆட்டகரகம் அப்படிங்கிறது பொதுமக்கள் முன்னாடி இல்லைனா பொது நிகழ்வில் ஆடப்படுறது. இந்த கரகாட்டத்தை மையமாக வச்சு ஒரு திரைப்படம் கூட எடுக்கப்பட்டது. இந்த பிரபலமான கரகாட்டக்காரன் திரைப்படம் ஜூன் 16, 1989 வெளியானது.